நம்ம நமச்சரில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல்சம்பு வர அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் நண்பர்களே கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி அப்படின்ற ஒரு பகுதியில் ராஜு அனிதா தம்பதிகள் வசித்து வருகின்றனர் ராஜு எப்பயுமே கூலி வேலை தான் செய்வார் அவங்க அப்பா பெருசாக ஒன்றும் சம்பாதிக்கல அவரும் கூலி வேலை தான் செஞ்சாரு அதனால ராஜுவும் ஒன்றும் பெருசாக படிக்கல அதனால இவரும் கூலி வேலை தான் செய்கிறாரு ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கூலி வேலைக்கு போனாலும் தன்னுடைய மனைவிங்க மனைவியும் குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் காட்டாமல் தினம் தினம் சாப்பாடு வழங்கிக்கிட்டு அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்குற ராஜு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருக்காரு தினம் கான்ட்ராக்ட் அடிப்படையில் அவங்களோட பொண்ணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அப்புறம் மஞ்சு ரெண்டு பொண்ணுங்களுக்குமே வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு மூணாவது ஒரு ஒரு பொண்ணு மூணாவது மஞ்சு லக்ஷ்மி வந்து நாலாவது இந்த ரெண்டு பிள்ளைங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்குதுங்க இப்போ ராஜி வந்து பார்த்திங்கன்னா ராஜுக்கிட்ட வர்ற வருமானத்தை வச்சு தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதும் அதோட கூட்டு குடும்ப செலவுகளையும் பார்த்துக்கிறதும் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ராஜுவுக்கு திடுதிப்புன்னு வேலைக்கு போயிட்டுருக்கிற கம்பெனியில் இருந்து வந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட கான்ட்ராக்டை வந்து வேலை முடிஞ்சு போச்சு தற்சமயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதால எங்களோடய கம்பெனியில் ப்ராடக்ட்லாம் எதுவும் அதிகமாக தயாரிக்க முடியல எங்களுக்கு லாஸில் இருக்குது அதனால நிறைய ஒர்க்கர்ஸ்லாம் வேலையை விட்டு தூக்குறோம் அதனால் உங்களையும் சேர்த்து தூக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இழியை போட்டுடுறாங்க தலையில் உடனே நம்ம ராஜீவுக்கு ரொம்பவே வருத்தமாகிடுது நம்ம இந்த ஒரு வருமானத்தை வச்சுதானே நம்ம இவ்வளோ நாள் வந்து இருக்கோம் நம்ம மறுபடியும் வந்து ஒரு வேலையை தேடி கண்டுபிடிக்கணும்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கையை வச்சு உட்காந்து இடிஞ்சு போயிட்டுருக்காங்க அப்ப மனைவி அனிதா வராங்க நம்ம பிள்ளைங்க ரெண்டும் ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு நம்ம குடும்ப செலவு இது எல்லாத்தையும் தான் ஆகணும் வேலை போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க கண்டிப்பா ஆண்டவன் நமக்கு துணை இருப்பான் இன்னொரு வேலையை நீங்கள் கட்டாயம் தேடி கண்டுபிடிங்க அதில் நீங்கள் போய்ட்டு வேலை செஞ்சீங்கன்னா நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி அனிதா தைரியம் ஊட்டுறாங்க உடனே ராஜு என்ன பண்ணுறாரு கண்ணை தொடச்சிக்கிட்டு எல்லா கம்பெனிக்கும் போய் மறுபடியும் வேலை கேட்குறாரு ஆனால் இந்த ஒரு கொரோனா டைமு அப்படின்ற சுச்சுவேஷனை பயன்படுத்தி எந்த கம்பெனிலையுமே வேலை தர மாட்டேன்றாங்க இப்படியே நாட்கள் ஓடுது கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்த பணத்தை வச்சு இந்த கொஞ்ச நாளைக்கு வந்து வாழ்க்கையை ஓட்டுறாங்க சாப்பாடு பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கு எல்லாத்தையும் ஆனால் போக 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 அந்த செலவுகள் எல்லாமே மொ முடிஞ்சு போய் கையில் இப்போ ரூபா கூட இல்லாத நிலமைக்கு வந்துருச்சு அக்கம் பக்கத்தில் கூட கடன் வாங்கியாச்சு இனிமேல்ட்டு கடன் யாரும் தரவும் மாட்டாங்க அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்துடுச்சு ராஜு போகாத இடம் இல்லை தேடாத வேலை இல்லை வேலையும் கிடைக்கவே இல்லை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு நாள் பிள்ளைங்க அசியால் அழுவ ஆரம்பிச்சிருச்சிங்க வீட்டில் பார்த்தா ஒரு பருக்க சோறு கூட இல்லை திங்கிறதுக்கு எந்த பொருளும் இல்லை அன்னைக்கு நைட்டு ரொம்ப கடுமையா இருக்குது பகல் புல்லாம் எங்கெங்கே வேலை தேடி விட்டு வந்த புருஷனை பிள்ளைங்க அழுவுறத பார்த்த உடனே ராஜுவுக்கு ரொம்ப கண்கலங்கமாக போயிடுது நம்ம பிள்ளைங்க பசியில் அழுகுது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற யார்கிட்ட பைசா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட பைசா கேட்கறதுக்காக அப்படியே பைக் எடுத்துட்டு ஒரு ஓரமாக போறாரு போய் ஒரு மூணு பேர்த்திட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட பைசா இருந்தா கொஞ்சம் கொடுங்க குழந்த ரொம்ப பசியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் வேலையில் இழந்து செவனேனு வீட்டுல உக்காந்திருக்கான் இங்கெங்கேயா பைசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறவங்க எல்லாருமே வந்து வந்து ராஜுவை துரத்தி விட்டுறாங்க பைசா யாருமே தரல மனம் முடிஞ்சு போன ராஜு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வாரமா பைக்ல வந்துட்டு சரி நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பைக்கை நிப்பாட்டிட்டு சத்த நேரம் உட்காரலாம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காடுறாங்க அப்போதான் அந்த சாலை ஓரமா உட்காரும் ஒரு நாலஞ்சு பெண்கள் வந்து வராங்க அவங்க இந்த மாதிரி விவசார தொழில் செய்யற பெண்கள் அவங்க வந்த உடனே இவங்கள வந்து பார்த்துட்டு ஏன் தனியாக உட்காந்துருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போறாங்க வர்றதை பார்த்த உடனே ராஜுவுக்கு கொஞ்சம் மனசுல பதட்டம் ஏற்படுது என்னடா அது திடுது இவங்க வராங்களே இவங்கள பார்த்தாலே தெரியுது அந்த மாதிரி பொண்ணுங்க தானே உடனே ராஜு அமைதியாவே உக்காந்துருக்காங்க உடனே அந்த பொண்ணுங்க எல்லாருமே கிட்ட வந்துட்டு என்னங்க ஏன் தனியா உக்காந்துருக்கீங்க சரி போலாம்மா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கு எதுவுமே மௌனமா பேசாம அமைதியா இருக்காரு ஏன் நாங்கள் எதுவும் அதிகமாக கேட்போம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாக இருக்கா கவலைப்படாதீங்க கொஞ்சம் பார்த்து பேசிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பைசா வேணுன்னாலும் கம்மி பண்ணிக்கலாம் வாங்க யாரை வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எங்களில் மூணு பேர் இருக்கோம் யாரை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவர் அமைதியாகவே இருக்கார் நாங்கள் இவ்வளோ தூரம் கேட்டிகிட்டே இருக்கோம் ஏதாவது இருக்குது இல்லை போகலாம் போகல பதில் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தான் அவரை க தலையை நிமிர்றாரு தலையை நிமிர்ந்து அவங்கள பார்க்கும்போது அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் ஓடி வந்துகிட்டு ஏங்க இப்போ நாங்கள் என்ன தப்பாக கேட்டுட்டோம் நாங்கள் ஒன்று எதுவும் இதாக கேட்குறது இல்லையே இந்த ஏரியாவே இந்த மாதிரி ஏரியா தான் இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி டைமில் இங்கே உட்காடுறாங்க அப்படின்னா இதுக்கு தான் உட்காருவாங்க அதனால தான் நாங்கள் நினச்சி கேட்டோம் தயவு செஞ்சு அழுவாதீங்க இந்த மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா ஓகே சொல்லுங்கள் இல்லைனா வேணான்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லை என் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல மருத்துவமனையில் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு என் ரெண்டு பிள்ளைங்களும் இப்போ பசியில் இப்போ துரியாக துடிச்சிட்ருக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சிங்கன்னு சொல்லி இப்போ தான் என் மனைவி ஃபோன் பண்ணால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என் பிள்ளைங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்க்குறது கூட என்கிட்ட காசு இல்லை யாருவது காசு வாங்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் வந்தால் யாருமே தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி அழுவுறத பார்த்த உடனே அந்த திருநங்கைகள் எல்லாருமே கவலைப்படாதீங்க அந்த கடவுள் உங்களுக்கு துணியாக இருப்பான் இப்போதைக்கு எங்ககிட்ட இந்த காசு இருக்குது நீங்கள் கொஞ்சம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ஷன் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே கையெடுத்து கும்பிட்டுட்டு நீங்கள் திருநங்கைகள் இல்லை எங்களுக்கு எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கும்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக தன்னுடைய குழந்தையை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க ஏன்னா அவங்களுடைய மனைவி வந்து ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிடுறாங்க உடனே மயக்கம் போட்டு விறந்த உடனே இவரும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க அந்த திறனைகளை வந்து நீங்கள் பாராட்டணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வெளித்தோற்றத்தை தோற்றத்தை வைத்து யாரும் வந்து சாதாரணமாக எடை போற்றக்கூடாது இந்த திருநங்கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்லவங்களும் இருக்காங்க வெளி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கருடு இருந்தாலும் அவங்க மனசு பூ மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான மனிதர்களை நம்ம ஈஸியாகவே வந்து எளிதில் கண்டறிஞ்சிடலாம் ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இந்த மாதிரியான நல்ல திருநங்கைகள் விலங்குகளும் இருக்கிறதால தான் மழையே பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிவிக்க விரும்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்